வணக்கம், வாழ்க வளமுடன். பாருங்க, இந்த எங்கள் அமுதா அம்மு ஐடியில் திடீர்னு லைவ் நின்றுடுச்சு, அதான் என்னால் வர முடியல. இப்போ நான் திருப்பி பண்ணுறேன். உங்களுக்கு எதோ டவுட் இருந்தால் கருத்து போடுங்க. எனக்கு உடம்பு குணம் ஆயிடுச்சு, நான் ரொம்ப டயர்டாக இருக்குது. இப்போது திங்கக்கிழமையிலேருந்து ஸ்கேன் எல்லாம் எடுக்கணும், ப்ளட்டு திருப்பியும் எடுக்கணுன்றாங்க. அதனால் கொஞ்சம் டயர்டு வலி இருக்குது. ஆனால் மனசில் தைரியம் இருக்குது, போட்டிக்கு போட்டி பொறாமை கிடையாது. நீ தப்புனா நீ தப்பு கேட்கணும், அதுதான் என்னது. இன்றைக்கி சுபாஷ் வந்து ரொம்ப அருமையாக பேசினான், என்னை மன்னிச்சிருங்கம்மா, நான் உங்கள் காலை கழுவி கொடுக்கணும், உங்கள் நான் குடிக்கணும்மா, வடப்பழனிலாம் போய் சொன்னேன், ஏண்டா சொன்னேன், அது சும்மா சொன்னம்மா. நான் அது வந்து அங்கே இந்த வடப்பழனியில் முருகர் கோயிலில் போய் உங்கள் காலில் விழுந்து கும்பிடணும், என் கண்ணீரால் உங்கள் காலை கழுவணும் எல்லாம் சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டேன், ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சுபாஷ்க்கு ஆதரவு கொடுங்க, நல்ல பையன்தான் நம்ம பையன், தெரியாமல் ஏதோ அந்த மாதிரி நடிக்கிறான். நான் கொஞ்சம் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது, ஷீலாவை பண்ணும்போது உங்கள் வாய்ஸ் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி வேணாம், பெண்கள் வேஷமே வேணாண்டா, ஏன்னா அவனே அழகாக இருக்கான், அழகாக இப்போல்லாம் நல்லா ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணி சாதாரண ட்ரெஸ் போட்டாவே அழகாக இருக்கான். அது ஏன் கெடுத்துக்கணும் சொல்லுங்கள். நம்மளே நம்மளை அசிங்கப்படுத்தி கேட்டுக்கிற தப்பு தான். இப்போ நான் கூட கொஞ்சம் ரிச்சாக வந்திருக்கேன், நான் சிம்பிளாக தான் இருப்பேன், உங்களுக்கே தெரியும். சாதாரண ஒரு நைட்டி, சாதாரண ஒரு இது. ஆனால் ஏன் சரி, என் மக்கள் சந்தோஷமாக இருக்கும். தாத்தா, ஏ அமுதம்மா, லுக்கிங் ஏ ஸ்மார்ட், வெரி நைஸ், ஓகே, வாவ் அப்படி சொல்லணும். அதை விட்டு அமுதம்மா, நான் உடம்பு சொல்லணும்னா கூட எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன், அதை விட்டுட்டு நான் பாட்டுக்கு வயிற்றுக்காரத்தனம் உண்டா, இந்த அமுதாமா லூஸ் அப்படி சொல்லுவீங்க. சொல்லுவீங்களா மாட்டிங்களா? சொல்லுவீங்க. ஏன்னா நீங்கள் அப்படிப்பட்டவங்க தான், எவ்வளோ சொல்லியிருக்கீங்க, என்ன இவ்வளோ பேசியிருக்கீங்கடா தம்பிங்களா. ஏய், முடியலடா, வானமே அழுகிற அளவுக்கு பேசுகிறீங்க. அதனால தான் இந்த லைவ் இப்படி ஆகுதா என்னன்னு கூட எனக்கு தெரியல. இப்போ ரெண்டு பேருக்க சொல்கிறேன், என்னோடய ஐடி ரெண்டு பேர் கொடுத்துருக்கேன். அவங்க ரெண்டு பேரும் நல்லா அந்த ஐடி சம்பாரித்து நாலு காசு வந்தேன்னே, அந்த காசு எடுத்துகிட்டு போய் முதல்ல திருநங்கைகள் கஷ்டப்படுறாங்க இல்லையா, அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவி செய்யணும். அப்புறம் ரோட்டில் இந்த பெட்ஷீட்லாம் இல்லாமல் தூங்குறாங்க, அவங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பாடெலாம் வாங்கி கொடுக்கணும், என்னோடய ஆசைங்க அது. ஆமாம், திருநங்கைக்கு கண்டிப்பாக நான் உதவி செய்யணும், ஏன்னா அவங்க நிறைய திருநங்கை எனக்கு வரல கொடுத்துருக்காங்க, என் மேலே அவ்வளோ பாசமாக இருக்காங்க திருநங்கைலாம். நான்